ஹரே கிருஷ்ண டிவோட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கங்கள் நம்ம நம்ம டேஸ் கோர்ஸ் லெவல் அதுல இன்னைக்கு அத்தியாயம் பன்னெண்டு பக்தி யோகம் பக்தி சேவை பாத்தீங்கன்னா எத்தனை அத்தியாயங்கள் இருக்கு பதினெட்டு அத்தியாயங்கள் அதுல முதல் ஆறு கர்ம யோகம் அடுத்த ஆறு அதாவது ஏழுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பக்தி யோகம் பிரதானமான விஷயம் இல்லைங்களா இருக்கல உயர்ந்த விஷயம் பக்தி யோகம் பகவானை முழுமையா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் பகவானை அடையறதுக்கும் ஏதுவான ஒரு யோகம் தான் பக்தி யோகம்ன்றது அதைதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல நம்ம இன்னைக்கு அத்தியாயம் பன்னெண்டு வந்துட்டோம் நாளைல இருந்து பதிமூணுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஞான யோகம் பிரகிருத்தி முக்குணங்களை பத்தி நம்ம தாற்பயங்களை தெரிஞ்சுப்போம் சரிங்களா அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கறது அத்தியாயம் பன்னெண்டு பிரதானமான பக்தி யோகத்தோட ஆஹ் எண்ட் சாப்டர் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல நம்ம ஆஹ் பக்தி சேவைன்றது நம்ம ஒன்பது வகையான பக்தி சேவை பார்த்தோம் இல்லைங்களா சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் ஆத்ம நிவேதனம் இதெல்லாம் வந்து இதுல எல்லாத்தையும் பண்ணலாம் இல்லைன்னா நம்மளால எவ்வளவு முடியுதோ அதை நம்ம பகவானுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நித்தியபடி நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து விஷயங்கள் இருக்கு ஆஹ் பிரதானமான விஷயங்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா ஒண்ணு வந்து டிவோட்டிஸோட அசோசியேஷன் அது ரொம்பவே மஸ்ட் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா இப்ப நம்ம பக்தியோட முதல் நிலையில இருக்கும் பகவானுக்கு பக்தி சேவையில ஈடுபடுற பிரயத்தனத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படி அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து என்னது ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக இந்த இந்த விஷயங்களை தினப்படி நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால பக்தி சேவையில நிலைச்சு நிற்க முடியும் ஈடுபட முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம் சரிங்களா அப்படி இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஃபார் அசோசியேஷன் அதாவது நிறைய டிவோட்டிஸ் பியூர் டிவோட்டிஸ் பக்தர்களோட இதுல இருந்து அசோசியேஷன் நம்ம இருக்கணும் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி எப்படி பண்றது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் வேணும் இல்லைங்களா அப்போ பக்தர்கள் அவங்க தான் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்ம பக்தியை இப்படி பகவானுக்கு பண்ணணும் அவங்கள பார்த்து அவங்களுக்கு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் பக்தர்கள் கூட இருக்கும்போது நம்ம யார பத்தி பேசுவோம் பகவானை பத்தி பேசுவோம் இல்லீங்களா அப்ப இருக்கலே உயர்ந்த விஷயம் நம்ம வந்து இது சத்ரஸ்லோக்கியில கூட பார்த்தோம் இல்லீங்களா பக்தர்களை பத்தி முறையாடுவதுமே மிகுந்த திருப்தியும் ஆனந்தத்தையும் அளிக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் பக்தர்களோட இந்த மனநிலையில அப்போ நம்ம என்ன பண்றோம் பகவானை பத்தி பேசுறோம் அப்ப நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் புலன்கள் எல்லாம் எது மேல் அடங்கி இருக்கு பகவான் மேல் அடங்கி இருக்கு இல்லைங்களா அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம் இந்த ஜட உலகத்தில் உள்ள விஷயங்கள்ல விலகி இருப்போம் அப்ப நம்ம என்ன நம்மளுக்கு கர்மங்கள் வந்து சேராம இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இன்னொரு விஷயம் பக்தர்களோட அசோசியேஷன் இல்ல அப்படின்னா வேற ஒரு அஹ் அசோசியேஷன்ல இருக்கோம்னா நம்மளோட பேச்சு எதை பத்தி இருக்கும் இந்த உலக நடப்புகளை பத்தி இருக்கும் அப்போ நம்மளுக்கு என்ன வந்து சேரும் கருமங்கள் வந்து சேரும் யார் யாரு பத்தி ஏதோ ஒரு வாசிப் பண்ணுவோம் இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து படிச்சுட்டு இருப்போம் அதனால நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலா ப்ராக்ரஸ் வருமா அப்படின்னாலும் கிடையாது இல்லைங்களா ஆத்மாவுக்கு அதனால ஏதாவது பலன் இருக்கா கிடையாது அப்போ யாரோட இருக்கும்போது நமக்கு வந்து ஆஹ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் ஏற்படும் அசோசியேஷன் பக்தர்களோட அசோசியேஷன் அவங்க நம்மள என்ன பண்ண மாட்டாங்க பக்தியில இருந்து விலகாம நம்மள பாத்துப்பாங்க வேலி மாதிரி அவங்க நமக்கு சரிங்களா நம்ம எல்லாரும் அவங்களோட இருக்கணும் அப்படி முதல் நிலை தான் நிறைய அவங்களை இணைஞ்சிருக்கணும் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நித்தியப்படி ஒரு கிளாஸ் ஆகுது அட்டன் பண்ணணும் அப்பதான் நம்மளுக்கு அந்த புரிதல் அதிகமாயிட்டே இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தோம்னா புக்ஸ் புக்ஸ் போது பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி புக்ஸ் நம்ம என்ன பண்ணணும் நித்தியமா நம்ம தினமும் படிக்கணும் ஸ்லோகத்தையும் அது கூட சேர்ந்து டிரான்ஸ்லேஷனும் ஸ்லோகம் மட்டும் படிச்சால் நமக்கு என்ன ஏற்படாது புரிதல் ஏற்படாது இல்லைங்களா ஏன்னா சமஸ்கிருதத்துல இருக்கிறதுனால அதனால நம்ம என்ன பண்ணணும் ஸ்லோகமும் படிக்கணும் அதற்கான மொழிபெயர்ப்பையும் நம்ம படிக்கணும் ஸ்லோகம் பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்காக டிரான்ஸ்லேஷன் யாருக்காக நமக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்காக அதனால அவசியம் நம்ம என்ன பண்ணணும் புக்ஸ் தினமும் வந்து பகவத்கீதை பாகதம் உத்தம ஸ்லோகங்கள் அதை வந்து நம்ம அவசியம் படிக்கணும் நம்மளுக்கும் பியூரிபிகேஷன் கிடைக்கும் இன்னொன்னு சாண்டிங் சீஃபா சாண்டிங் பகவானோட நாமத்தை உச்சரிக்கணும் கலியுகத்தோட தர்மம் பகவான் வேறு நாமம் வேறு கிடையாதுன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ கலியுகத்தோட தர்மமா பகவானோட ஹரிநாமத்தை நம்ம நித்தியபடி உச்சரிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அப்ப மிக உயர்ந்த தர்மம் கலியுகத்தோடது அதனால ஹரிநாம ஹரிநாம சங்கத்த நம்ம ஹரிநாமத்தை உச்சரிக்கணும் அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஃபர் டைட்டி ஒர்ஷிப் டைடி ஒர்ஷிப் போது பகவான் வந்து இப்போ நம்ம கூட ஆஹ் இல்லை இல்லைங்களா இல்ல மீன்ஸ் நித்தியமா அதாவது இப்ப அர்ஜுனர் கூட பகவான் கிருஷ்ணர் இருந்தாங்க ஹனுமன் கூட பகவான் வந்து ராம ராம ராமச்சந்திர பிரபு இருந்தாங்க இல்லீங்களா அந்த மாதிரி நம்ம கூட எல்லாம் இருக்காங்களா பகவான் நித்தியமா பிரசன்ஸ் கிடையாது ஆனா கலிகாலத்துல பகவான் நம்ம கூட எப்படி இருக்காங்க கிரந்த வடிவத்துல இருக்காங்க கிரந்தம்னா புக்ஸ் பகவத்கீதை பாகவதமே பகவானோட உருவம் அதே மாதிரி நாமம் பகவானோட நாமம் வீடு பகவான் வீடு கிடையாது நாம ரூபத்துல நம்ம கூட இருக்காங்க அதற்கப்புறம் அச்சா விக்கிரகம் நம்ம வீட்டுல வழிபடுறோம் இல்லைங்களா அப்போ அந்த அச்சா விக்கிரகம் கோயில் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த விக்கிரக அனுகிரகத்தின் மூலியமா பகவான் நம்ம கூட இருக்காங்க இமைக்காம நம்மள பார்த்துட்டு இருக்காங்க நம்ம கூட கண்ணை என்ன பண்றோம் இமைக்கிறோம் ஆனா பகவான் என்ன பண்றாங்க இமைக்காம பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வெறும் சிலையா பார்க்காம அதற்குள்ள யாரு இருக்காங்க சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் பகவான் கிருஷ்ணர் இருக்காங்க அப்படின்ற தாற்பயத்துல நம்மள பாக்குறதுக்காக தான் கோயில் அவங்க வந்திருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி வீட்லயும் நம்ம விக்கிரகம் வச்சிருக்கோம் அப்போ நம்மளோட அன்பின் பக்திய நம்ம அவங்களுக்கு காமிக்கிறதுக்கு அவங்க எங்க இங்க வந்து கலி கலிகாலத்துல எப்படி இருக்காங்க அச்சா விக்கிரகமா இருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு ஆராதனைகள் ஆரத்திகள் இதெல்லாம் காமிக்கும் போது பகவானுக்கும் சந்தோஷம் நம்மளும் நம்மளோட பக்தி வெளிப்படுத்தின ஒரு முறையா இருக்கும் அதே மாதிரி வந்து பிரசாதம் ஏகாதசி பாஸ்டிங் இது ரெண்டுமே அடங்கும் சரிங்களா பிரசாதம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா பகவானுக்கு ஆஃபர் பண்ண ஃபுட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு பாபங்கள் வந்து சேராது அப்படின்றத நம்ம மூன்றாவது அத்தியாயத்துல பார்க்கிறோம் நம்ம ஒருத்தவங்க சாதாரணமா ஒரு உதவி செஞ்சாலே நம்ம என்ன பண்றோம் திரும்பி அவங்களுக்கு நன்றிகள் சொல்றோம் அப்ப நமக்கு உணவு கிடைக்குது அப்படின்னா அந்த விதை விதைக்குள்ள ஒரு உயிர் அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் அப்புறம் வந்து ஆஹ் இது த நீர் நிலம் நெருப்பு இதெல்லாம் சேர்ந்தது நமக்கு என்ன கிடைக்குது உணவு கிடைக்குது இல்லைங்களா அப்போ இவ்வளவு விஷயமும் அடங்கின உணவை நம்ம எடுத்துக்கும் போது பகவானுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை ஆஃபர் பண்ணிட்டு எடுக்கணும் எடுத்துக்கணும்ன்றதா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி ஏகாதசி பாஸ்டிங் வந்து நம்ம பகவானுக்கு ஏகாதசி விரதம் இருக்கும்போது நம்மளுக்கு பியூரிபிகேஷன் ஏற்படும் நம் பல ஜென்மங்கள் எடுத்திருக்கோம் இல்லைங்களா அதுல ஏற்பட்ட கஷ்டங்கள் பாபங்கள் எல்லாம் விலகி போகும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு நாளைக்கு இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் ஒண்ணு பக்தர்களோட சங்கத்துல சத் சங்கத்துல இணைஞ்சிருக்கணும் குறைஞ்சது ஒரு கிளாஸ் பண்ணணும் அதற்கப்புறம் பகவானோட ஸ்லோகங்கள் உத்தம ஸ்லோகங்களை நம்ம டிரான்ஸ்லேஷன்ஸோட படிக்கணும் அதற்கப்பறம் சாண்டிங் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நித்தியபடி பாராயணம் பண்ணணும் இவ்வளவுதான் நேரம்னு கிடையாது நம்ம கிட்ட ரெண்டு தாட்ஸ் எப்பயுமே உண்டு ஒன்னு நம்ம வேலை செய்வோம் இப்ப ஆபீஸ்க்கு நம்ம போறோம் டிராவல் பண்றோம் வீட்டுல சமையல் பண்றோம் இல்லைங்களா பண்றதுக்கு பகவானோட அரிநாமத்தை நம்ம உச்சரிக்கிறது மிக உயர்ந்தது அப்படின்னு அதே மாதிரி நாலாவது டேட்டி வர்ஷிப் வீட்லயும் கோயில்லையும் நம்ம வந்து பகவானுக்கு பக்தி சேவையில ஈடுபடணும் ஐந்தாவதா டேக்கிங் பிரசாதம் ஹீட்டிங் பிரசாதம் சரிங்களா நம்ம பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவை நம்ம எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம நித்தியப்படி தினமும் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் கிருஷ்ண பக்தின்றது ஏதோ காலையிலயும் சாயந்தரமும் நான் சாமி கும்பிட்டேன்றது கிடையாது நித்தியப்படி நம்ம பகவானோட அரவணைப்புல இருக்கணும் அதனாலதான் பகவான் என்ன சொல்லிருக்காங்க பார்க்கறதுலாம் நான் இருக்கேன் சித்து அச்சித்து ரெண்டிலும் நான் இருக்கேன் அப்படின்றத நம்மளுக்கு ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பகவானோட நம்ம என்ன பண்ணணும் நம்ம கிட்ட நித்தியமா பரமாத்மாவா இருக்காங்க இல்லைங்களா ஒரு நிமிஷம் கூட பிரியாம ஒரு ஒரு பிறவில கூட நம்மளை விட்டு பிரியாம இருக்காங்க அதுவும் பகவானே சொன்னது பகத்கீதையில உங்களோட இதயத்தில் நான் இருக்கின்றேன் அப்படின்றத அப்ப அப்படிப்பட்ட பகவான நம்ம என்ன பண்ணணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்றது நம்ம பாக்குறோம் வழிபாடுன்றது என்னது அன்ப காமிக்கிறது நம்பிக்கைய கொடுக்க நம்பிக்கையோட பக்தி தொண்டு செய்யறது சரிங்களா அன்கண்டிஷனல் லவ் அதுதான் பக்தி சேவை கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் பன்னெண்டு பக்தி யோகம் பக்தி சேவை அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஹரே கிருஷ்ணா எழுத மதாஜி மங்களாச்சரம் வாசிச்சு हरे कृष्ण माताजि हरे कृष्ण ॐ अज्ञानतिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर उन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं दताति स्वपतान्तिकम् वंदेहम श्री गुरो श्री युदपद कमल श्री गुरून् वैष्णवां च श्री रूपम साक्र जादम सह गण रघु सह गण रघुनाथान विदम तम सजीव सात्वैदम सावधूत परिजन सहित कृष्ण चैतन्य देवम श्री राधा कृष्ण पादान सह गण ललिता हे कृष्णा करुण दीन बंधो जगतपते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तु तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभासुते देवी प्रणमा हरि प्रिये वाचकल्प दूप्य चपा सिन्धु्य पतिता पावने भ्यो, भ्यो, नमो नमः నమోం విష్ణు కృష్ణ ప్రేష్టాయ భూతలే పాతయేష్టాయ వేదాంత స్వామి నామి నమస్తే సరస్వతి దేవి గౌరవాణి ప్రసారీణే నిర్విశేష శూన్యవాది పశ్చా్య దేశిణే జై శ్రీ కృష్ణ చైతన్య ప్రభు నిత్యానంద్రీ అద్వైత గదాధర గదాధరాధి వాసాది గౌరవ भक्त वृंदा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे हरे ओम नमो भगवते வாசுதேவாய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி தேங்க்யூ சோ மச் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் நம்ம இன்னைக்கு அத்தியாயம் பன்னெண்டு பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி அத்தியாயம் பதினொன்னின் சுருக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா நேத்துக்கு நம்ம பார்த்தது விஸ்வரூப தரிசனம் அல்ல அர்ஜுனர் தனது ஆஹ் விஸ்வரூப விஸ்வரூப தரிசனத்தை காட்டும்படி கிருஷ்ணனிடம் கூறுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் பகவான் கிருஷ்ணர் தனது உலகளாவிய வடிவத்தை விவரிக்கின்றார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் பகவானோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா யூனிவர்சல் வடிவத்தின் அர்ஜுனரின் பார்வை ஆஹ் அர்ஜுனர் வந்து அதை எப்படி பார்க்கிறாங்க பகவானோட யூனிவர்சல் வடிவ வடிவம் எப்படி இருக்குன்றது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அர்ஜுனன் அர்ஜுனரின் யூனிவர்சல் வடிவத்தின் அதாவது விஸ்வரூப வடிவத்தின் அனுபவம் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வந்து நிலைப்பாடு ஏற்பட்டுச்சு பயம் ஏற்பட்டுச்சு இல்லைங்களா குழப்பம் ஏற்பட்டுச்சு மன அமைதி இல்லாம இருந்தாங்க அந்த அனுபவத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்புறம் கிருஷ்ணரின் பதில் பகவான் கொடுத்த உபதேசங்களை நம்ம பார்த்தோம் நிமித்தம் மாத்திரமா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் நான் காலமாக இருக்கின்றேன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அர்ஜுனனின் ஜபங்கள் அர்ஜுனரோட பிரேயர்ஸ் நம்ம பார்த்தோம் கிருஷ்ணரை பார்க்க தூய பக்தி தேவை கிருஷ்ணரோட உருவம் ஆஹ் திரு உருவத்தை பார்க்கணும் எந்த வடிவமா இருந்தாலும் அது விஸ்வரூபமா இருந்தாலும் சரி நான்கு கரங்களோட உள்ள வடிவமா இருந்தாலும் சரி இரண்டு கரங்களோட வடிவமா இருந்தாலும் சரி என்ன தேவை தூய பக்தி அதுதான் வந்து ஆதாரமா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் தான் ஃபார்முலா பகவானை நம்ம பக்தியின் மூலயமா அடை அடையறதுக்கான ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம் அத்தியாயம் பன்னெண்டு அதோட சுருக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தலாம் பக்தி அஹ் அதுல வந்து பாத்தீங்கன்னா உருவத்தோட வழிபடுறது சிறந்ததா உருவம் இல்லாமல் வழிபடுவது சிறந்ததா அப்படின்றத அர்ஜுனர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மையாவேஷ மனோ ஏமாம் அப்படின்றது பன்னெண்டு புள்ளி ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் பக்தி வளர்ச்சியின் முன்னேற்ற நிலைகள் பக்தி நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற நிலைகள் நிலைப்பாடு முன்னாடி நம்ம பார்த்தது அஹ் டைப்ஸ் சரிங்களா ஒன்பது வகையான பக்திகள் பார்த்தோம் இதுல வந்து நிலைப்பாடு பக்தியோட நிலைப்பாடுகள் நம்ம பார்க்க போறோம் பன்னெண்டு புள்ளி எட்டுல இருந்து பன்னெண்டு புள்ளி பன்னெண்டு வரைக்கும் மையேவ மன ஆதஸ்வ மை அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமாக கிருஷ்ணருக்கு அன்பான தகுதிகள் பன்னெண்டு புள்ளி இருந்து இருபது ஸ்லோகங்கள் வரைக்கும் சம ஸ்லோகத்தின் நம்ம பார்க்கலாம் அப்ப பன்னெண்டு பதிமூணுல இருந்து இருபது வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஸ்லோகங்கள் எல்லாமே முக்கியமான ஸ்லோகங்கள் தான் அதுல என்னன்னா இது இது பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் பக்தியோட நிலைகளை நம்ம பார்ப்போம் பன்னெண்டு பதிமூணுல இருந்து இருபது வரைக்கும் பகவானுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும் அப்படின்ற குணங்களை வந்து பகவான் வந்து நமக்கு சொல் உபதேசம் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஹரே கிருஷ்ணாத்தி பிரணம் ஹரே கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம துவாதோ ஸ்ரீ யோக அர்ஜுன உவாச்சம் சே அர்ஜுனா வினவினவினார் மிகவும் பக்குவமானவர்களாக கருதப்படுபவர்கள் யார் எப்பொழுதும் உமது பக்தி தொண்டில் முறையாக ஈடுபட்டிருப்பவர்களா அல்லது தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுபவர்களா பக்தி சேவை செய்யறவங்களா இல்ல தொ இல்லாத பிரம்மனை வழிபடுறவங்களா அப்படின்றத நம்ம பார்க்க எது சிறந்தது அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல அர்ச்சர் கேட்டிருக்காங்க அது நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம் மற்றது டுவெல் பாயிண்ட் டூ ஸ்ரீ பகவானுபாச்ச மையாவேஷிய மனோ ஏமாம் நித்யுக்தா உபாசதே சதயாபரயோ பேதா தேமேயுக்த தமாமதா ஹரிகிருஷ்ணா புருஷோத்தமர் அரமுழுமுதர் கடவுள் கூறினார் தனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சரிங்களா உருவத்தோட வழிபடுறது சிறந்ததா உருவம் இல்லாமல் பிரம்ம ஜோதி அதாவது ஜோதியின் ரூபமா வழிபடுறது சிறந்ததா அப்படின்றத நம்ம அர்ஜுனன் வந்து கேட்டிருந்தாங்க நம்ம செகண்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மன் ரிலேசேஷன் அதுக்கப்புறம் பரமாத்மா ரிலேஷேஷன் அதுக்கப்புறம் பகவான் ரிலேசேஷன் பிரம்மன் ரிலேஷன் அப்படின்னும் போது அதை வந்து என்னன்னு பார்த்தோம் நம்ம சூரியனை கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சூரியனோட ஒளி கதிர்களை மட்டும் தெரிஞ்சுக்கிற அளவு பிரம்மன் ரிலேசேஷன் அதே சூரியனுக்கு ஒரு உருவம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த நிலைப்பாடு பரமாத்மா ரிலேஷேஷன் அதே வந்து சூரியனை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறோம் அது பகவான் ரிலேசேஷன் அப்படின்றது பகவான மூன்று நிலைப்பாடுகள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம்ன்றதை பார்த்தோம் நம்ம அப்போ அஹ் அதுல வந்து அஹ் அர்ஜுனுக்கு கேட்ட கேள்வி இதுல வந்து நான் என்ன கேட்டிருக்காங்க உருவத்தோட இல்ல உருவம் இல்லாமல் ஜோதி உருவம் வழிபடுவது சிறந்தான் அதுல பகவான் என்ன சொல்லிருக்காங்க தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி உருவம் இருந்தால்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் மனதை நிலைநிறுத்த முடியும் இல்லைங்களா இப்ப நம்ம ஒருத்தவங்களை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா அவங்களை நம்மளுக்கு ஒரு உருவம் தெரியும் அப்ப நம்மளால ஓரளவுக்கு ஒரு சீக்கிரமா சட்டுன்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும் அதே உருவம் இல்லைன்னா அவங்கள பத்தி ஒரு ஐடியாவே இருக்காது இல்லைங்களா அப்ப நம்மளுக்கு நிலை மனதை நிலைப்படுத்துறதுன்றது சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லைங்களா எந்த ஒரு வசுவா இருந்தாலும் சரி இப்ப ஆப்பிள் அப்படின்னா நமக்கு உடனே ரெட் கலர்ல இருக்கும் வட்ட வடிவல இருக்கும் அப்படின்னால நம்மளுக்கு தெரிய வருது இது ஆப்பிள்னா என்னன்னு தெரியாதவங்க கிட்ட நம்ம சொன்னோம்னா அவங்களால ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியாது இல்லைங்களா அப்போ தனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி அப்ப உருவ வழிபாடு சேர்ந்து ஏன்னா மனதை நம்ம நிலைநிறுத்த முடியும் திவ்யமான நம்பிக்கையுடன் எப்பொழுதும் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும்

சர்வூதி தேரதா கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா ஆனால் தோற்றம் அளிக்காததும் புலனிணருக்கு அப்பாற்பட்டிருப்பதும் நமக்கு புலன்கள் இருக்கு இல்லைங்களா அப்படி இருக்கும்போது நம்ம புலன்களை என்ன பண்ண முடியும் என்கேஜ் பண்ணணும் இல்லைங்களா அப்ப பகவானுக்கு உருவம் இருக்கும்போது நம்மளால நம்மளோட புலன்களை என்கேஜ் பண்ணி பகவானை வந்து வந்து நம்ம வழிபட முடியும் இதே பகவானை நம்ம உருவம் இல்லாமல் வழிபடும் போது நம்மளோட புலன்களெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது பக்தி சேவை பண்ண முடியாது அப்போ ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற நம்மளோட புலன்களை நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கும் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் அப்ப ஆக்டிவான புலன்களும் மனதும் ஆஹ் அந்த இடத்துல என்ன இருக்கும் தியான நிலையில இருக்கும்போது கட்டுப்படுத்தி நம்ம வந்து பகவானை வந்து நம்ம வந்து அஹ் நிலை நிறுத்தி நம்ம வந்து தியானம் செய்வோம் இல்லைங்களா அப்ப அது வந்து என்ன ஆகும் சீக்கிரமா நம்மளுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும் இல்லைங்களா ஒரு இடம் இல்லைனால ஒரு இடத்துல ஆக்டிவான மனதும் புலன்களும் நம்மளுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் இந்த ஆக்டிவான மனதையும் ஆக்டிவான புலன்களையும் பக்தி சேவையில உருவத்தோடு உள்ள பகவானுக்கு பக்தி சேவை செய்யும் போது என்ன பண்ண வீழ்ச்சி அடையாது நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்பாற்பட்டு இருப்பதும் எங்கும் நிறைந்ததும் எட்டாததும் மாற்றம் இல்லாததும் நிலையானதும் அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள் பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி அனைவருக்கும் தம்மை அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு இறுதியில் என்னை அடைகின்றனர் அப்ப அறுபத்த வழிபடுறவங்களோட நிலைப்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துலே அவ்வக்தாக ஹரி கிருஷ்ணாஜி எவரது மனம் பரமணி தோன்றாத அறுவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா அவங்களுக்கு என்ன ஏற்படும் அவங்களுக்கு ஆக்டிவான ஒரு சென்சஸ் மனதையும் கண்ட்ரோல் பண்றதுன்றது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் இல்லை இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு அவங்களோட பாதையில முக்தி அடையறதுக்கான பாதையில அவங்களுக்கு சிரமம் ஏற்படும் ஆனா இதே வந்து சென்சஸையும் மனதையும் பகவான் மேல நம்ம என்கேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு அது என்ன ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இப்ப நம்ம நல்லா சாப்பிடணும் நம்ம அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிறோம் பகவானுக்கும் ஆஃபர் பண்றோம் அதே நம்ம பிரசாதமாவும் எடுத்துக்கிறோம் அப்போ நம்மளோட சென்சஸ் என்ன இருக்கு இதுல என்கேஜ் ஆகிருக்கு பகவானோட ஆஹ் பகவான் மேல அதே மாதிரி நம்ம நல்லா வந்து பேசணும் அப்படின்ற விருப்பம் இருந்தா கூட நம்ம என்ன பண்ணலாம் பகவானை பத்தி நம்ம பேசலாம் அப்பயும் நம்மளுக்கு என்ன ஏற்படுது பகவான் மேல நம்மளோட சென்சஸ் நம்ம என்கேஜ் பண்ண ஒரு தாற்பயத்தில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா அப்போ என்ன ஆகுது இதுல ஆஹ் யாரோடது அதாவது பரமனின் தோன்றாத அறுவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ அவர்களது வளர்ச்சி மிகவும் கடினமானதாக இருக்கும் அவ்வழியில் முன்னேற்றம் காணுவது உடலை உடையவர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் பஞ்சபூதங்களான உடல் அறுவ உடல் இருக்கு இல்லைங்களா அப்போ ஆஹ் அஹ் ஸ்தூல சரீரம் அப்போ உடலை உடையவர்களுக்கு எப்பொழுதும் சிரமமானதாகும் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கிறோம் இது கடினமான பாதை சிரமமான பாதைன்றது நம்ம

ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து செயல்கள்னா அதாவது இந்த ஜட உலகத்திற்குள்ள செயல்கள் அப்புறம் ஆஹ் ப பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்பொழுதும் என் மீது தியானம் தியானம் செய்து தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி அப்போ நம்மளோட புலன்களை புலன்கள் மூலியமா தான் நம்ம வந்து ஆசைப்படும் செயல்கள் செய்யறோம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி செயல்களை எல்லாம் பகவான் மேல ஈடுபடுத்தணும் அப்புறம் அஹ் ஆசைப்பறும் மனத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஜட உலகத்தில் உள்ள ஆசைகள் மேல அஹ் அதாவது பொருட்கள் மேல ஆசை வரது அந்த மனத்தையும் நம்ம என்ன பண்ணணும் பகவான் மேல நிலைநிறுத்தணும்ன்றதை நம்ம பார்க்கிறோம் எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ அப்ப முறை என்றது இதுதான் பகவானை வழிபடும் முறைன்றது மனதையும் புலன்களையும் பகவான் மேல நம்ம நிலைநிறுத்தணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சரிங்களா எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிரித்தாவின் மகனே அவர்களது பிறப்பு இறப்பு என்னும் கடலில் இருந்து அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல நமக்கு என்ன ஏற்படுது பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியில இருந்து நமக்கு விடுதலை ஏற்படுதுன்றதை பார்க்கிறோம் உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கின்றேன் பகவான் நம்மள

இப்ப நம்ம பார்க்க போற ஸ்லோகங்கள் என்ன ஸ்லோகங்களும் பக்தியின் சரிங்களா பக்தி செய்யற நிலைப்பாடுகள் என்ன அப்படின்னு பாத்தோம்னா பஸ்ட் வந்து அனநிய பக்தி இருக்கலே உயர்ந்த பக்தி அன்னன்ய பக்தினா பகவானை மட்டுமே மனதில் நிலை நிறுத்தி அவங்களுக்கு பக்தி சேவை செய்யறது அனநிய பக்தி வேற எது மேலையும் நாட்டம் அதாவது ஜட உலகத்தின் மேலும் மேலேயும் நாட்டம் இல்லாமல் பகவானுக்கு முழுக்க முழுக்க பக்தி சேவை அதுவும் நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டியை செஞ்சுக்கிட்டே பண்றதுன்றது அனநிய பக்தி நம்ம பார்க்கிறோம் முழு முதல் கடவுளான என் மீது உனது மனதை நிறுத்தி உன்னுடைய முழு அறிவையும் எண்ணில் ஈடுபடுத்துவாயாக இவ்வாறு நீ எப்பொழுதும் எண்ணிலேயே வாழ்வாய் என்பதில் ஐக்கியமில்லை இருக்கிறதே உயர்ந்த பக்தி அனநிய பக்தி அது முதல் இத பார்க்கிறோம் சரிங்களா மத்தி டுவெல் பாயிண்ட் நைன் கிருஷ்ணா செல்வத்தை வெல்பவனான எனதன்பு அன்பு அர்ஜுனா உனது மனத்தை என் மீது பிறழாது நிலைநிறுத்த முடியாவிடில் அனநிய பக்தி செய்ய முடியல சிரமமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக அப்ப பக்தி யோகத்திற்குன்னு ஒழுக்க நெறிகள் இருக்கும் இல்லைங்களா ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து இருக்கும் அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்ப பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவையாக அது நம்ம நமக்கு யாரு கொடுப்பாங்க குரு கொடுப்பாங்க சரிங்களா ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் பரம்பரையில வர குரு நமக்கு அதை உபதேசம் பண்ணுவாங்க நெறிகளை பின்பற்றுவாயாக என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக இது வந்து சாதனா பக்தி பயிற்சியின் முறையில வர பக்தி குரு கிட்ட நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிக்கிறோம் அவங்க சொன்ன முறைப்படி நம்ம பகவான ஆராதனை பண்றோம் சரிங்களா அப்படி நம்ம ஆரம்பத்துல நாட்டம் இல்லாம செஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம் குருவோட குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண பண்ண நமக்குள்ள பியூரிபிகேஷன் ஏற்பட்டு நமக்கு என்ன ஏற்படும் பக்தி நமக்கு ஏற்படும் அப்படின்றது நம்ம இங்க பார்க்கிறோம் அப்ப சாதனா பக்தி இரண்டாவது வகை ஆஹ் என்னந்தாவது ஸ்டெப் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இது வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல வருது சரிங்களா உயர்ந்தது அனன்ய பக்தி அதற்கு அடுத்த நிலை வந்து அஹ் கீழே உள்ள நிலை வந்து சாதனா பக்தி பயிற்சியின் மூலிமா பக்தி சேவையில் நம்ம ஈடுபடுறது மத்தாஜ் டுவெல் பாயிண்ட் டென் அப்யா சேபிய பரமோபவ மதர்த்தம் கர்மாணி கிருஷ்ணா யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியாவிடில் எனக்காக மட்டும் முயல்வாய் ஆக ஏனெனில் எனக்காக செயல்படுவதன் மூலம் நீ பக்குவ நிலைக்கு வந்தடைவாய் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அது நிஷ்காம கர்ம யோகா நிஷ்காம கர்ம யோகான்றது ஆஹ் பகவானுக்காக செய்யற செயல்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லைங்களா அதுதான் நிஷ்காம கர்ம யோகா அப்போ இதுல என்ன பார்க்கிறோம் ரூல்ஸ் அண்ட் நம்ம வந்து சாதனா பக்தி நம்மளால ஃபாலோ பண்ண முடியல ரூல்ஸ் அண்ட் எனக்கு ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதை என்ன பண்ணணும் பகவானுக்காக நம்ம செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் சரிங்களா இங்க உள்ளவங்க என்ன பண்றாங்க கோயில் கைங்கரியங்கள்ல ஈடுபடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கோயில் கைங்கரியங்கள் கோயில் கட்டுறதுல கோயில் உள்ள வேலைகளை நம்ம எடுத்து செய்யறது இப்ப லேடிஸ் இருந்தா வந்து கொஞ்சம் இந்த கோலம் போடுறது கோயில சுத்தம் பண்றது இந்த மாதிரி வேலைகள்லயும் ஈடுபடுவாங்க விளக்கு ஏத்தி வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்ல அதே வந்து இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க பெயிண்ட் அடிக்கிற வேலையை இவங்க செய்யறாங்க கோயிலுக்காக பண்றது இது இல்லாம கோயிலுக்காக நம்ம பணம் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்ப பகவானுக்காக செய்யற செயல்கள் நம்ம என்ன பண்ணணும் நம்மள இன்வால்வ் பண்ணிக்கணும் அப்படின்றது நிஷ்காம கர்ம யோகா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இதனால நம்மளுக்கு என்ன ஏற்படும் பியூரிபிகேஷன் ஏற்படும் நம்ம பாபங்கள் ஏன்னா நம்ம பக்தி செய்ய முடியலன்னா அதுக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா நம்மளோட பாபங்கள் தான் நம்மள என்ன பண்ணும் வந்து தடுக்கும் பக்தியில நாட்டம் இல்லாம நம்மளோட பாவங்கள் தான் நம்மள திறக்கும் அப்ப அந்த பாவங்களை நம்ம எப்படி தொலைக்கணும் பக்தியின் மூலியமா தான் சரிங்களா அப்ப நிலைப்பாடு நிஷ்காம கர்ம யோகா செய்யறதுனால நம்மளோட பாபங்கள் தொலையும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பக்தியில இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு வரும் அப்ப சாதனா பக்திக்கு வரும் அப்ப சாதனா பக்தி செய்து அதன் மூலியமா நமக்கு இன்னும் ஒரு பியூரிபிகேஷன் கிடைக்கும் அப்ப நம்ம எந்த பக்திக்கு போவோம் உயர்ந்த நிலையான அனன்ய பக்திக்கு நம்ம ப்ராக்ரஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் மதாஜி நைன் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் நைன்

எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ எந்த தவங்கள் எல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம் அப்ப நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் பகவானுக்காக செய்யணும் இப்ப பகவானுக்காக செய்யல நம்ம வந்து நம்ம விருப்பத்திற்காக செய்யறோம் அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் நமக்கு கர்மங்கள் வந்து சேரும் கர்மங்கள் சேரும் போது நமக்கு என்ன ஏற்படும் நமக்கு பிறப்பிறப்புன்ற சுழற்சி நமக்கு வந்தடையும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் சரிங்களா அப்ப இந்த பிறப்பிறப்பு சுழற்சியில இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம பகானுக்காக அனைத்து செயல்களையும் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பகானை முன்னிலைப்படுத்தி பாத்தீங்கன்னா டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு இது மேங்களூர்ல ஆஹ் நம்ம என்ன பண்ணலாம் அதற்கும் நம்ம வந்து டொனேஷன் கொடுக்கும்போது நம்மளும் ஒரு கோயில் இப்போ எல்லாரும் நம்ம தனிப்பட்ட முறையில பகானுக்காக ஒரு கோயில் கட்ட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சிரமமானது இல்லைங்களா அதே கோயில் கட்டும்போது அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணும்போது நம்மளும் அதுல பங்கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகும் இல்லைங்களா அப்ப நம்ம அவசியம் என்ன பண்ணனும் கோயில் கைங்கரியங்கள் கோயில் கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் கோயில்ல பூஜைகள் செய்யற விஷயங்களை நம்ம பிரசாதம் அன்னதானம் இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆகும்போது நம்மளும் அந்த சேவையில ஈடுபட்ட ஒரு தாத்பரியம் நமக்கும் பியூரிபிகேஷன் கிடைக்கும் பக்தியில வளர்ச்சி ஏற்படும் ஹரே கிருஷ்ணா மதாஜி டுவெல் பாயிண்ட் டுவெல் டுவெல் பாயிண்ட் டுவெல் சரி மதாஜி டுவெல் பாயிண்ட் லெவன் இப்ப நம்ம பார்க்கறது பன்னெண்டு புள்ளி பதினொன்னாவது ஸ்லோக்கம் நம்ம பார்க்கிறோம் இதுல என்ன உபதேசம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆனால் என்னை பற்றி இத்தகு உணர்விலும் உன்னால் செயலாற்ற முடியாவிடில் அதாவது நிஷ்காம கர்ம யோகாவும் செய்ய விருப்பம் வந்து இல்ல அதுலயும் வந்து நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உனது செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய் சகாம கர்ம யோகா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் இப்ப வந்து பகவானுக்காக பிரசாதம் செய்யணும் ஒரு ஒரு நிஷ்காம கர்ம யோகான்றது பகவானுக்காக செய்யற செயல் பார்க்கிறோம் இல்லைங்களா இதே சகாம கர்ம யோகம்ன்றது நமக்கு பிடிச்ச உணவை செஞ்சு ஆனா அது என்ன பண்றோம் நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அப்ப நமக்கு அதுல கொஞ்சம் என்ன இருக்கும் ஆசை இருக்கும் சரிங்களா ஆஹ் அந்த ஒரு நிலைப்பாட்டுல நம்ம வந்து செயல் சகாம கர்ம யோகம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இதுலயும் வந்து என்னன்னா ஆஹ் ரொம்ப அதாவது பழவினை எதிர்பார்த்து அந்த அளவு வீரியம் எல்லாம் இருக்காது இருந்தாலும் நிஷ்காம கர்ம யோகா செய்யறதுக்கும் கர்மத்துக்கும் இடையில உள்ளது இந்த சகாம கர்மம் அப்படின்ற நம்ம பார்க்கிறோம் மத்தாச்சு டுவெல் பாயிண்ட் டுவெல் அனந்தரம் ஹாஜி இப்பயிற்சியினை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாவிடில் இப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் அனநிய பக்தி உயர்ந்த நிலை அதற்கப்புறம் சாதனா பக்தி அப்புறம் நிஷ்காம கர்ம யோகா அதற்கப்புறம் சகாம கர்ம யோகா பாத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்கறது அஹ் தியான ஞானா இந்த விஷயங்கள் நம்ம பார்க்கணும் சரிங்களா அப்போ ஞானத்தை விருத்தி செய்வதில் இப்போ இது இதற்கு முன்னாடி உள்ள பயிற்சியிலும் நம்மளால ஈடுபட முடியல சகாம கர்ம யோகாவும் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல நம்மளுக்கு ஞானத்தை விருத்தி செய்வதில் உள்ள கொள் மகான பத்தின விஷயங்கள் வேதங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிக்கும் போதும் நமக்கு என்ன ஏற்படும் ஒரு நம்பிக்கை வளரும் புரிதல் ஏற்படும் இல்லைங்களா அப்ப அதுவும் வந்து என்னது சிறந்தது அப்படின்னு பார்க்கிறோம் ஆனால் ஞானத்தை விட தியானம் சிறந்தது ஏன்னா தியானத்துல நம்ம என்ன பண்றோம் பகவான் மீது மனதையும் புலன்கள் அஹ் புலன்களையும் நிலை நிறுத்துறோம் அதாவது கட்டுப்படுத்துறோம் கட்டுப்படுத்தி தியானம் அதாவது செயலா செய்யறது இல்ல தியானத்திற்கும் பக்தி சேவைக்கும் என்ன வித்தியாசம்னா மனதை வந்து உருவத்தின் மேல அதாவது வந்து இது தியானிக்கிறதுல கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து இருக்கோம் ஆனா எந்த ஒரு செயலையும் நம்ம ஜட உலகத்தில் உள்ள எந்த செயல்களும் நம்ம ஈடுபடுறது இல்லை இல்லைங்களா ஆஹ் பக்தி சேவின்றது செயல்களில் ஈடுபடுறோம் ஆனா பகவானுக்கான பக்தி செயல்களை ஈடுபடுறோம் அப்ப தியானத்தை விட பக்தி சேவை சிறந்தது ஆனா இதுல என்ன பார்க்கிறோம்னா ஞானத்தை வளர்த்துக்கணும் இந்த ஜட உலகத்தோட சம்பந்தம் இல்லாம இருப்போம் நம்ம மேலும் தியானத்தை விட சிறந்தது செயல்களின் பலன்களை தியாகம் செய்தல் பகவானுக்காக செய்யறதுதான் சிறந்தது அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இத்தகு தியாகத்தினால் மன அமைதியை அடைய முடியும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் மதாஜி டுவெல் பாயிண்ட் தேர்டீன் ஃபோர்டீன்

பகவான் வந்து எனக்கு பிடித்தமானவர்கள் அப்படின்றத இந்த பதிமூணுல இருந்து இருபது ஸ்லோகம் வரைக்கும் சரிங்களா இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அதாவது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றத இந்த பதிமூணாவது ஸ்லோகத்துல இருந்து இருபதாவது ஸ்லோகம் இருபதாவது ஸ்லோகத்துல மிகவும் பிரி மிக பிரியமானவன்றது பகவான் வந்து உபதேசம் பண்ணிருப்பாங்க பகவானுக்கு பிரியமானவன் அப்படின்னு நம்மளும் இருக்கணும் பகவானுக்கு பிடிச்சவங்களும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா ஏன்னா எல்லாத்துக்கும் சர்வகாரண காரணம் பகவான் ஆஹ் அப்புறம் எல்லாருக்கும் வெல்விஷிங் ஃப்ரெண்ட் அவங்க எல்லாருக்கும் சமநிலையோட அவங்க என்ன பண்றாங்க எல்லா அனுகிரகத்தையும் கொடுக்குறாங்க நம்மளோட ஃப்ரீ வில்லோட நம்ம என்ன பண்ணணும் பகவானுக்கு பக்தி சேவையில் ஈடுபடணும் ஏன்னா பகவானோட பக்தின்றது அன்கண்டிஷனல் லவ் இல்லைங்களா அதை கட்டாயப்படுத்தி என் மேல நீ பக்தி பண்ணியே ஆகணும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது கட்டாயப்படுத்தி வர்றது அவ்வளவு நிலைச்சு நிற்காது விருப்பத்தோட வரணும் இல்லைங்களா பகவான் வேலை பக்தின்றது அப்போ ஆஹ் அந்த மாதிரி அப்படி அதனாலதான் என்னது பகவான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை உனக்கு என்ன விருப்பமோ அதை பகவானுக்கு பக்தி பண்ண என்னது பிடிக்கும் நம்ம இந்த ஜட உலகத்தில இருந்து நம்ம வெளியில வர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட பகவான் அவங்களுக்கு பிடிச்சமான முறையில நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா இதுல இனிமேல் வர ஸ்லோகங்கள்ல உள்ள அனைத்து விஷயங்களும் நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு பிரயர்த்தனம் பண்ணணும் முழுமையா இந்த மு குணங்களோட தாக்கத்துல இருக்கும்போது நம்மளால முழுமையா கடைபிடிக்க முடியலனாலும் பிரயர்த்தனம் பிரயர்த்தனத்தை தான் என்ன பண்ணுவாங்க பகவான் நம்ம கிட்ட பார்ப்பாங்க ஏன்னா கலிகாலத்துல வேற நம்ம இருக்கும் இல்லைங்களா நம்ம வந்து சத்யுகம் திரேத்தயோகம் தாபிரயோகம் அப்பயா தர்மங்கள் நிலைச்சிருந்தது ஒரு களி காலத்துல தர்மம் வந்து ரொம்பவே என்னது கம்மியா தான் இருக்கும் இல்லைங்களா அப்ப நம்மளுக்கு ஆயிலும் கம்மி நம்மளுக்கு மந்த புத்தியும் அப்புறம் ஆன்மீகத்திலும் நாட்டம் இருக்காது அப்படி இருக்கிற காலத்துல நம்ம வந்து அந்த பிரயர்த்தனம் பண்ணாலே போதும் பகவான் நம்ம கிட்ட இருக்காங்க இல்லைங்களோ இதயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பிரயத்தனை பார்த்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க ஒண்ணு பகவானோட அனுகிரகம் அதாவது யசோதாமா வந்து தாமோதர தாமோதர என்ன பண்றாங்க கட்டுறாங்க இல்லைங்களா அப்ப இரண்டு இன்ச் இடைவெளி வந்து வருது ஒரு ஒரு தடவை எவ்வளவோ கயிறு போட்டு 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 கட்டி பாக்குறாங்க பகவான் ஆனா இரண்டு இன்ச் இடைவெளி வந்து எப்பயுமே கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருந்தது ஒன்பது லட்சம் பசுக்கள் அவங்க வீட்டுல அந்த ஒன்பது லட்சம் பசுக்களை கட்டுற கயிறெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு வச்சு ஆட் பண்ணி ஆட் பண்ணி பகவான் வந்து கட்ட ட்ரை பண்ணாங்க ஆனா அவங்களால கட்ட முடியல ஆனாலும் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தது எப்படியாவது பகவான கட்டிடணும் அப்படின்னு அந்த ஒரு ஒரே நோக்கத்தோட அவங்க வந்து செயல்பட்டாங்க இல்லைங்களா அதுதான் பகவானை கட்டணம்ன்றது நம்ம அந்த என்ன எடுத்துக்கணும் அன்பின் மூலியமா பக்தியின் மூலியமா நம்ம பகவானை கட்டுப்படுத்தணும் அத கட்டணும் பகவான அன்பின் மூலியமா நம்ம வந்து அஹ் கட்டணும் அப்படின்னு அப்படின்னு நம்ம நினைக்கும் பட்சத்துல அதுலயே போக்கஸ்டா இருந்தோம் அப்படின்னா யசோதாம மாதிரி பகவான் என்ன பண்ணுவாங்க ஒண்ணு வந்து யஷ்ணோதாமாவோட என் அதுக்கு அடுத்தது பகவானோட அனுகிரகம் சரி அம்மா இவ்வளவு சிரமம் படுறாங்களே அவங்க நம்மளை கட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளோட பிரயர்த்தனம் பகவான் மேல இருக்கும் பட்சத்துல பகவான் என்ன பண்ணுவாங்க சரி இந்த ஆஹ் ஆத்மா நம்ம கிட்ட பக்தி செவையில் ஈடுபடுது பிரயர்த்தனம் பண்றோம் இல்லைங்களா அதை வந்து பகவான் பார்த்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அனுகிரகம் பண்ணுவாங்க காஸ்லெஸ் மெர்சி நம்ம கிட்ட ஓரளவுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இல்லைனாலும் பகவானோட அளவுக்கு அதிகமான அந்த மெர்சினால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பகவானோட பக்தி நமக்கு பார்க்கிறோம் அப்போ நம்ம இப்ப பார்க்க போற ஸ்லோகங்கள் எல்லாம் பகவானுக்கு பிடித்த குணங்களை நம்ம பார்க்க போறோம் நம்ம பார்க்கறது எவன் ஒருவன் பொறாமை இல்லாதவனாக பொறாமைன்ற குணம் இருக்கவே கூடாதுன்றாங்க எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக எல்லாரையும் ஆத்மாவா பரமாத்மாவா பார்க்கும் பட்சத்துல எல்லாரும் சரி சமம் நண்பன் இல்லைங்களா அந்த ஒரு தாத்பரியம் தான் நமக்கு வரும் எல்லாருமே சமம் தான் அதாவது எல்லாருமே சச்சித் ஆனந்தம் தான் எல்லாருமே பகவானுக்கு பக்தி சேவையில் ஈடுபட போறவங்கதான் எந்த உலகத்துல இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் தாத்பரிய ஆத்மாவோட தாத்பரிய அதுதான் இல்லைங்களா அப்போ அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கும் போது எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக தன்னை உரிமையாளராக கருதாதவனாக எல்லாருமே பகவான்கிட்ட வந்திருக்கோம் எல்லாத்தையும் படைச்சது பகவான் நம்மளையுமே படைச்சது பகவான் அப்படி இருக்கும்போது நம்ம எதுமேலயும் உரிமை கொண்டாட முடியாது இல்லைங்களா அப்படின்ற பட்சத்துல பகவானே உரிமையாளர் அப்படின்ற கருத்தை நம்ம ஏத்துக்கும் போது நம்ம கிட்ட உள்ள அந்த பால்ஸ் ப்ரைடு அது போயிடும் போயிடும் அகங்காரத்திலிருந்து விடுபட்டவனாக அகங்காரமும் நம்மளை விட்டு விலகிடும் இல்லைங்களா பகவான் தான் சர்வ காரண காரணம் நம்மளால நம்ம என்ன பண்ண முடியாது நம்மள நம்மளோட கஷ்டங்களையும் நம்மளோட இறப்பையுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது தடுக்க முடியாது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் பட்சத்துல பகவான் தான் எல்லாம் சர்வக்கான காரணம் என்பது அகங்காரம் நம்மளை விட்டு போயிடும் இன்ப துன்பங்களில் சமநிலையுடையவனாக இன்ப துன்பம்ன்றது இந்த குணங்களிலேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம் ரஜகுணம் தமோ குணம் உள்ளவங்களோட பழகும் போது நமக்கு கஷ்டங்கள் வரும் அப்போ அஹ் அவங்க அதாவது நம்ம அந்த நபரை பார்க்காம அவங்களோட குணத்தின் மூலியமா அந்த தாக்கம் நமக்கு வருதுன்றதை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த இன்ப நமக்கு வந்து என்னது பாதிப்பு வராது அது ஆத்மா ஆத்மாவை என்னைக்குமே என்ன பண்ணாது ஹர்ட் பண்ணாது சரிங்களா அப்ப இன்ப துன்பங்களில் சமநிலை உடையவனாக சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையுடன் எப்போதும் எப்பொழுதும் திருப்தியுற்று சரிங்களா இதுவும் வந்து ரொம்பவே வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் டாலரன்ஸ் வந்து இருக்கணும் திருப்தியோடு இருக்கணும் அப்படின்றது பார்க்கும் சுயக்கட்டுப்பாடு உடையவனாக ஜட உலகத்தில் உள்ள ஆசைகள் மேல் அதிகமாக நம்ம நாட்டம் கொள்ளாம தனது மனத்தையும் புத்தியையும் என்னில் நிலைநிறுத்தி அலைப்பாயிற மனம் ஜட உலகத்தில் உள்ள ஆசைகள் மேல் பொருட்கள் மேல் ஆசைப்படும் மனம் தனது மனத்தையும் புத்தியையும் எண்ணில் நிலைநிறுத்தி உறுதியுடன் டிட்டர்மெண்ட்டாக ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எப்பயுமே குருதியோட பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ என்னுடைய அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றத இங்க பகவான் உபதேசம் பண்ணிருக்காங்க நம்மளும் இதெல்லாம் நம்ம கிட்ட வளர்த்துக்கணும் மத்த டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டின் யஸ்மானோ துவிஜதே லோகோ லோகான் துவிஜதே ச யகா ஹர்ஷா கை முக்தோ எசச்ச மே பிரியகா யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் நம்மளால யாருக்கும் தொல்லை ஏற்படாம யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல் நம்மளோட பக்தி மார்க்கத்திலையும் யாராலும் நமக்கு தொந்தரவு ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம இப்ப பகவத்கீதை படிக்கிறோம் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வருது இல்லைங்களா இந்தந்த இந்த குணத்தில் இருக்கணும் இந்த செயல்கள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா இதை நம்ம ஒரு சாதாரணமா பகவத்கீதை தெரியாதவங்க கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா இப்ப எதுக்கு இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் வேண்டாம் வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப நம்மளுக்கு என்ன ஏற்படும் சில சொன்ன சலனம் ஏற்படும் சரி ஓகே நம்மளும் வந்து மெட்டீரியல் உலகத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அப்படி நம்ம என்ஜாய் பண்ணணும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் கர்மம் வந்து சேரும் அதனால நமக்கு அதுவும் அதர்மம் பண்ணா பண்ண பண்ணோம்னா ரஜகுணம் சம குணத்துல இருந்து செயல்கள் பண்ணோம்னா நமக்கு அதர்மம் வந்து சேரும் அப்ப நமக்கு என்ன ஏற்படும் கஷ்டம் பிறப்பிறப்பு என்ற சுழற்சியை நம்ம இருப்போம் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல் நம்மளோட பக்தி பாதையில மற்றவங்களால தொந்தரவு செய்யப்படாமலும் நம்மள என்ன பண்ணிருக்கணும் நம்மள பாதுகாத்துக்கணும் இன்ப துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் ஏக்கத்தில் சமநிலையுடன் ஒருவன் இருக்கின்றானோ இன்பம் துன்பம் பயம் இதெல்லாம் எப்போ வரும் இந்த ஜட உலக ஆசைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா இன்பம் கிடைச்சா சந்தோஷம்

ஏக்கம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் இன்பம் துன்பம் பயம் ஏக்கம் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும் அப்ப சமையனு ஒருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ்டின் அலபேஷ சுச்சீர்த உதாசீனோ கதவ்யதஹ சர்வாரம்ப பரி தியாகி யோ மது பக்த சமே பிரியகா ஹரி கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணம்தி எவனொருவன் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் சாதாரண அறம் அறம்பொருள் இன்பம் இல்லைங்களா இந்த ஜட உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட செயல்கள் அதை சார்ந்து வாழாமல் தூய்மையாக மனத்திலும் உடலிலும் தூய்மையாக உள்ளவங்க பகவானுக்கு அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு அசுத்தமான இடத்துல நம்ம இருக்க விருப்பப்படுவோமா இரு பிடிக்காது இல்லைங்களா அப்படின்னும் போது நம்ம நம்ம மனத்துல பகவான் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம் அப்ப ரஜோகுணம் தமோ குணத்தினால வர எண்ணங்கள் செயல்கள்லாம் எப்படி இருக்கும் அசுத்தமா இருக்கும் அப்போ அந்த நிலையில பகவான் நம்ம கூட இதயத்துல இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு அசௌ அசௌகரியம் ஏற்படும் இல்லைங்களா அப்போ மனத்தையும் உடலையும் நம்ம எப்படி வச்சிருக்கணும் தூய்மையா வச்சிருக்கணும் நிபுணனாக கவலையின்றி எதுவும் கவலைன்றது பக்தி சேவையில இன்னைக்குமே இருக்க போறது இல்லை இல்லைங்களா எதில் இருக்கும் நமக்கு ஜட உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்ப கவலைகள் இன்றி எல்லாவித வழிகளில் இருந்தும் விடுபட்டவனாக ஏதேனும் பலனிற்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ பலனை எதிர்பார்த்து செய் ஏதோ அடையணும் அப்படின்ற ஒரு முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ ஏன்னா நம்ம இங்கே அடையப்போறதுன்றது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வரும் இல்லைங்களா ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்பட ஏற்பட அப்போ அதற்கான விஷயங்கள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க ஈடுபட மாட்டாங்க எனது அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் நம்ம இப்ப கோலோகம் மைகுண்ட போகணும் நித்தியஸ்வரியா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன எது எடுத்துட்டு போகணும் நம்மளால என்ன எடுத்துட்டு போக முடியும் பக்தி ஒண்ணுதான் எடுத்துட்டு போக முடியும் இல்லைங்களா இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நன்மைகள் செய்யறோம் நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டி நமக்கு பகவான் கொடுத்தது நம்ம எல்லாருக்கும் செய்யறோம் ஆனால் நம்ம இதுல எதையாவது எடுத்துட்டு போக முடியுமா கிடையாது ஆனா இதெல்லாம் செய்யாமலும் இருக்கக்கூடாது நம்ம எல்லாருக்கும் நன்மைகளை செய்யணும் அதே மாதிரி நம்ம நம்மளுக்கு கொடுத்த சரிவர பண்ணணும் அதுலேருந்து நம்ம பின்வாங்க கூடாது ஆனாலும் நம்ம என்ன எது எடுத்துட்டு போக முடியும் பக்தியை மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும் இல்லைங்களா அப்போ அதற்கான முயற்சிகளில் நம்ம வந்து ஈடுபடணுமே தவிர பலனருக்கான முயற்சிகள் செய்தால் என்ன ஆகும் நமக்கு நம்ம பகவானை அடைய முடியாது அதான் இங்க சொல்லிருக்காங்க ஏதேனும் பலனருக்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ எனது அத்தக பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றது பகவான் இங்க உபதேசம் கொடுத்திருக்காங்க மத டுவெல் பாயிண்ட் செவன்டீன் யோன கிருஷ்யத்தில் வேஷ்தி ல சோட்சத்தில் சுபா சுப பரித்யாகி பக்தி மான்ய சமே பிரியா ஹரே கிருஷ்ணா எவனொருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ துன்பப்படுவதில்லையோ புலம்புவதில்லையோ இதெல்லாம் எதுல வரும் துன்பம் புலம்புறது ஆசை இதெல்லாம் எதுல வரும் இந்த ஜட பொருட்கள் மேல நமக்கு ஏற்படும் அப்போ அதனால வர விளைவுகள் இல்லைங்களா எவன் எவனொருவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ ஏன்னா மகிழ்ச்சி அப்படின்றதும் ஒரு அளவோட தான் இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயம் வாசபுரம் கிடைக்குது அதோட நம்ம நிறுத்திக்கிறோமா இல்ல இன்னும் அடுத்து அடுத்து நம்ம வந்து ஆசைப்படுறோம் இல்லைங்களா அப்ப மகிழ்ச்சியும் வந்து ஒரு அளவுகளோட இல்ல அப்படின்னும் போது அஹ் மகிழ்ச்சியை மகிழ்வதிலையோ துன்பப்படுவதிலையோ புலம்புவதிலையோ ஆசைப்படுவதில்லையோ அது மாதிரி துன்பமும் உன்னது ஒரு கால அளவு தான் இல்லைங்களா அதுக்கப்புறம் மகிழ்ச்சி இது ரெண்டுமே ஏற்றத்தாழ்வோட நம்மளோட கர்மத்திற்கு ஏற்ற மாதிரி நமக்கு வாழ்க்கையில கிடைக்கும் மேலும் எவனொருவன் மங்களமானவை அமங்கலமானவை ஆகிய இரண்டையும் சுரக்கின்றானோ அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்றது நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம் மதஜி டுவெல் பாயிண்ட் எயிட்டி நைன்டீன் சம ஷத்ரோ ச மித்ரே ச ததா மானாபமான யோகோ சீதோஷ்ண சுக துக்கேஷு சம சங்க விவர்ஜித சோன அனிகேதஸ்திரமதிர் பக்திமான் ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணமர்த்தி எவன் ஒருவன் நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மான அவமானம் இதுதான் நம்ம ரொம்பவே பாதிக்கும் இல்லைங்களா மானம் அவமானம் இது படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியானதா தெரியும் ஆனா இந்த வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கும் போது ரொம்பவே வழியை கொடுக்கும் இல்லைங்களா அப்ப மான அவமானம் இன்ப துன்பம் வெப்பம் குளிர் புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் நடுநிலை வகித்து நம்ம வந்து இந்த குணங்கள்லாம் வளர்த்துக்கணும்னா ரொம்ப என்னது பிரயத்தனம் பண்ணணும் இல்லைங்களா அப்ப இது எல்லாத்திலும் என்னது நடுநிலை வகித்து அதாவது டியூவாலிட்டிஸ்ல நடுநிலையா இருக்கணும் கலக்கம் தரும் தொடர்புகளில் இருந்து எப்பொழுதும் விடுபட்டு நமக்கு வந்து தோய்வு தர விஷயங்கள் சரிங்களா வாழ்க்கையில தோய்வு தர விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கணும் மௌனமாக மனத்தை எப்படி வச்சிருக்கணும் மௌனமா வச்சிருக்கணும் சரிங்களா பேசாம இருக்கிறது கிடையாதுங்க நம்மளோட மனம் சஞ்சலமான மனம் இல்லைங்களா எப்பயும் நம்ம எப்படி வச்சிருக்கணும் மௌனமா இருக்கும்படி எப்ப மௌனமா இருக்கும் பக்தியில ஈடுபடும் போது பகவான் தான் சர்வ காரண காரணம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இல்லைங்களா மாற்றக்கூடிய அதிகாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது வர நம்ம கர்மத்தின் பலன்களை பார்க்கணும் கர்மத்தின் பலனை முடியுமா முடியாது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது மனம் எப்படி இருக்கணும் மௌனமா இருக்கணும் பகவானே நினைச்சிருக்கணும் எ எதனை கொண்டும் திருப்தி உற்று நமக்கு என்ன கிடைக்குதோ கர்மத்தின் படி இயல்பா வர்றதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் திருப்தியோட இருக்கணும் தங்கும் இடத்திற்காக கவலைப்படாமல் அறிவில் அறிவில் நிலை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி யார் ஒருத்தவங்க பக்தி சேவையில் ஈடுபட்டிருக்காங்களோ அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன் நல்லா இருக்கும்போது நல்லா சாமிக்கும் கேட்டு கஷ்டம் வரும்போது சாமி தேசிக்கிறது அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது ஏன்னா அது நம்ம கர்மத்தின் நமக்கு வருது இல்லைங்களா பகவானுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல எல்லாமே நம்ம செய்த கர்மத்தின் விளைவா நமக்கு வருது அப்படின்னும் போது நல்ல சந்தோஷமா இருக்கும்போது சாமியெல்லாம் கூப்பிட்டு கஷ்டமா இருக்கும்போது சாமி கும்பிடாம இருக்கலாமா பூஜைகள் புரஸ்காரங்கள்லாம் செய்யாம இருக்கலாமா அப்படி இருக்க கூடாது எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் பக்தி சேவையில நிலையோட இருக்கணும் அப்படின்றதான் மூச்சு விடுறதுக்கு நம்ம என்னைக்காவது சிரமப்படுறோமா மறக்கிறோமா இல்ல இல்லைங்களா கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி நம்ம மூச்சை விட்டுட்டுதான் இருக்கிறோம் இல்லைங்களா வாழ்க்கை ஆதாரம் அதே மாதிரி பக்தின்றதும் கஷ்டமோ நஷ்டமோ அது நம்ம கர்மத்தினால வர்றது அப்படின்ற மனதோட மெனப்பட நம்ம பகவானுக்கு பக்தியில நம்ம ஈடுபடுறது சிறந்த ஒரு விஷயம் அப்போ இந்த ஆஹ் விஷயத்தோட எல்லாத்துலயும் வந்து நிறைவோட நம்ம பக்தி சேவையில் ஈடுபடும் போது பகவானுக்கு நம்ம எப்படி இருக்கோம் பிரியமானவன நம்ம இருக்கோம் அப்படின்றத பார்க்கிறோம்

சர்வம் ஹரே கிருஷ்ணா 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 பன்னெண்டு புள்ளி இருபது ஸ்லோகம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பக்தி தொண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி இந்த பாதைக்கு அழிவு கிடையாது சரிங்களா நம்ம வந்து ஜட உலகம் சம்பந்தப்பட்டதுக்குதான் ஆஹ் அழிவு உண்டு சரிங்களா ஆனா பக்தி இந்த ஜென்மத்துல நம்ம பண்றது அடுத்த ஜென்மத்திலயும் அதிகரிக்குமே தவிர அதற்கேத்த அதான் பகவான் சொல்றாங்க இல்லைங்களா அஹ் உன்னில் உள்ளதை காத்து உனக்கு என்ன தேவையோ அதையும் நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றத பகவான் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போ நம்ம இந்த ஜென்மத்துல என்ன பக்தியில் நம்ம ஈடுபடுறோமோ அது இன்னும் அடுத்த ஜென்மத்திலயும் என்னது நல்ல பக்தி செய்யறதுக்கு ஏதுவான விஷயத்தான் பகவான் நமக்கு அனுகிரகம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அழிவற்ற பாதைன்றது பக்தி பாதை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் பக்தி தொண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து ஆத்மா பரமாத்மாவை அடையணும் அதுதான் வந்து இலக்கு ஆஹ் என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் பகவான் மேல நம்பிக்கை எப்படி வரும் நிறைய இந்த மாதிரி பகவத்கீதை பாகத்தான் படிக்கும்போது ஆச்சாரியர்களோட உபதேசங்களை கேட்கும் போது அவங்களோட லெக்சர்ஸ் நிறைய கேட்கும்போது நமக்கு என்ன ஏற்படும் பக்தி நம்பிக்கை ஏற்படும் தன்னை ஈடுபடுத்தி நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் பக்தி சேவையை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள் அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்தில பாக்குறோம் சரிங்களா அப்போ பக்தி தொண்டேனும் இந்த அழிவற்ற பாதை இது அழியாதது இப்ப இந்த ஜென்மத்துல நான் ஒண்ணு படிக்கிறேன்னா அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் எல்கேஜில்தான் படிக்கணும் மனிதனா பிறந்து மறுபடியும் மெட்டீரியல் லைஃப்ல ஈடுபட்டேனா ஆனா பக்தின்றது இந்த ஜென்மத்துல நான் வந்து எந்த அளவுல நான் இருக்கணும் அடுத்த ஜென்மத்துல என்னோட பிரயர்த்தனத்தை பார்த்து பகவான் என்ன பண்ணுவாங்க இன்னும் பக்தி செய்யறதுக்கு ஏதுவான விஷயம் இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பக்தியும் எனக்கு அதை காப்பாத்தி கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம ஸ்லோகத்துல தெரிஞ்சிருக்கிறோம் அப்ப அழிவற்ற பாதை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னை பரம இலக்காக பகவானை அடையாறதுதான் பரம இலக்கு இந்த ஜட உலகத்தில் நமக்கு எந்த ஒரு இலக்கா இருந்தாலும் அது நிரந்தரமானது அப்படின்னு அது நிரந்தரமற்றது அற்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அப்ப என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையோடு நம்பிக்கை வளருன்னா பக்தர்களோட சங்கம் வேணும் தூய பக்தர் அவங்களோட சங்கம் வேணும் அப்ப அவங்களோட அஹ் அரவணைப்பு வேணும் அப்ப நம்பிக்கை நமக்கு ஏற்படும் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள் அப்படின்றது நம்ம இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிறோம் இதற்கு முன்னாடி ஒரு ஸ்டோரியும் நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து தூய பக்தர்களோட போது பகவானுக்கு வந்து ஒரு தடவை தலைவலி வந்துதுங்களாம் சரிங்களா அவங்களுக்கு கிராஸ் பாடி நம்மளது மாதிரி கிடையாது லீலைக்காக புரி வைக்கிறதுக்காக பகவான் நிறைய லீலைகள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுல அப்போ வந்து நாரதர் வந்து பார்க்கறாங்க பகவான் சோர்வா இருக்காங்க உடனே வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு பகவான் உன்ன நாரதருக்கு ஒரே பதட்டம் என்ன பகவான் ரொம்ப கவலையா இருக்காங்களே சோர்வா இருக்காங்களே என்ன ஆச்சுன்னு எனக்கு தலையை வலிக்குது அப்படின்றாங்க பகவான் உடனே வந்து அப்படியா என்ன செய்யணும் அதுக்கு உங்களுக்கு தலைவலி போனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆஹ் இதுவா கேக்குறாங்க உடனே வந்து உன்னோட பாதத்தோட மண்ணை கொடுத்தனா தூசை கொடுத்தேன்னா அதை தலையில வச்சுக்கிட்டேன்னா தலைவலி போயிடணும் உடனே நாரதர் அதெல்லாம் நான் தர மாட்டேன் என்னோட பாதத்தோட தூசை உங்க தலையில வச்சீங்கன்னா அது எனக்கு பெரிய பாவம் ஆயிட்டு நான் நித்தியமா நரகவாசத்துல இருக்கணும் நான் மாட்டேன் அப்படின்னாங்க சரி அப்ப நான் நீ தலைன்னா பரவாயில்ல வேற யாராவது என்னோட டிவோட்டிஸ் கிட்டே இருந்து வாங்கிட்டு வாங்க நாள தூரம் எல்லா லோகத்துக்கும் போறாங்க தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும் இல்லைங்களா போயிட்டு இந்த மாதிரி பகவானுக்கு வந்து தலைவலிக்கதான் அவங்களோட பாதத்தோட தூசு கொடுத்தா அது தலையில வச்சுக்கிட்டா பகவான் தலைவலி போயிடுவான் எல்லாரும் நாங்க தர மாட்டோம் அதனால எங்களுக்கு நரகம்தான் கிடைக்கும் நாங்க தரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒதுங்கிக்கிறாங்க உடனே வந்து பகவான் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி யாரும் கொடுக்க முன் வரல அப்படின்னு உடனே பகவான் சொல்றாங்க நீ விருந்தாவனத்துல போய் கோபிஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் உடனே சரின்ட்டு விருந்தாவனத்துக்கு ஆறுதல் வராங்க அது ஒன்னே கோபிஸ்லாம் அங்க இருக்காங்க என்ன அப்படின்னு பகவான் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஆறுதற விசாரிக்கிறாங்க உடனே அவங்க சொல்றாங்க பகவான் நல்லா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் லேசா தலைவலிக்குதுன்னு பகவானுக்கு தலைவலிக்குதான் என்ன செய்யணும் எப்படி அது போகும் அப்படின்னு அவங்க வந்து கேட்கிறாங்க உடனே இந்த மாதிரி உங்களோட பாது தூசை கொடுத்தீங்கன்னா அதை பகவானோட தலையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இது தலைவலி சரியாயிடும் அப்படின்னா உடனே கோபிஸ் எல்லாரும் சேர்ந்து மூட்டையா கட்டித்தராங்களா அவங்களோட பாது தூசல் எல்லாம் உடனே இது உங்களுக்கு தெரியுமா இது எவ்வளவு பெரிய அபராதம் தெரியுமா அதனால உங்களுக்கு நித்தியமா நரகவாசம் வந்து சேரணு உடனே பகவானோட தலைவலி சரியான நாங்க நித்தியமா நரகத்துல கூட இருக்கிறதுக்கு எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்றத வந்து கோபிஸ் வந்து சொல்லுவாங்களாம் அததான் வந்து உண்மையான பக்தின்றது பகவானுக்காக செயல்படுறது பகவானுக்காக வாழ்க்கையை வாழறதுன்றதுதான் இருக்கலே சிறந்தது அப்படிப்பட்ட தான் பகவானுக்கு என்னது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா உயர்ந்த தாத்பரியம் அதெல்லாம் ஆக இந்த மாதிரி நிறைய கதைகள் தெரிவிக்கும் போது நமக்கு என்ன ஒரு தாத்பரியம் புரியும் பகவானுக்கு பக்தி செயல் நம்மளும் எப்படி ஈடுபடுறது அப்படின்றது நம்மளாலையும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அத படி நடக்க முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் வாஞ்சா கல்பத்தூ கிருபா சிந்து பைய வச்சா பதிதானா பாவனமாக அனந்த கோடி வைஷ்ணவந்து ஜெய் சிலா பிரபாத் ஜெய் ஹரே கிருஷ்ணா